வேண்டாமா, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருக்க, இதெல்லாம் பேச உனக்கு ரைட்ஸே இல்ல. ஐயோ, இன்னங்க மேடம், இதான் என் வீட்டு அட்ரஸ். 10 மணிக்குள்ள அவர் வேலைக்கு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கிளம்பி போய் பார்த்து பேசுங்க. ஏய், நீ குடிச்சிட்டு உன் புருஷனை அடிச்சு ஓட விடுவ, நான் போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணுமா? நீங்க சொல்லிதானே அப்படி எல்லாம் செஞ்சேன். ஐயோ ஐயோ, எப்படியோ ஒரு வழி எங்க அத்தையும் அனுப்பி வச்சிட்டோம். வாங்க, நம்மள சூட டிஃபன் சாப்பிடலாம். டிஃபன் செய்யலன்னு சொன்னீங்க, அதெல்லாம் சும்மா என் மாமியாருக்காக சொன்னேன். நமக்கு டிஃபன் ரெடியா இருக்கு, நாம சாப்பிடலாம். சூப்பர்மா. எப்படி இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் அந்த அம்மாவுக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொழுப்பு ஏறி. என்ன இங்க நிக்கிற, அப்படி போகிற நீ? தபார், நடந்தது நடந்து போச்சு, மரியாதையா வந்து குடும்பம். செருப்பு பிஞ்சிரும். கட்டின புருஷன் அப்படி சொல்லாமா? சொல்றேன், சொல்ல. கட்டின புருஷன், கட்டின புருஷன் அப்படி சொல்லாமான்ற. வாடி வீட்டுக்கு போலாம், ஒத்த கால நிக்காதீ, வாடி வீட்டுக்கு போலாம். வாடி. ஏமா, புருஷன் முண்டாட்டி சண்டைய வேடிக்கை பாக்குறது அவன் வேலையா? ஆமா, யாரு நீ? இது வரைக்கும் நான் பார்க்காத பர்சனாலிட்டியா இருக்கிறேன். சரி விட, இது சிறுதேவி குப்பம் தானே, இது ராஜமன்னர் தெரு தானே, அப்படின்னா இது என் ஏரியா தான். யோ, உன் ஏரியாவுக்கு நீ ஏன் அட்ரஸ் கேக்குறியா? இல்லம்மா, இந்த ஏரியாவிலேயே நான் உன்னை பார்த்தது இல்லையே, புதுசா இருக்கிறிய. அதான் நான் ஏரியா மாறி நிக்கிறனோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. நீ யாரு, எதுக்காக இங்க வந்து நிக்கிற? பழனிய பாக்கணும். பழனிய பாக்கணும்னா திண்டுக்கல் போற பஸ்ல ஏறு, பழனி வரும் இறங்கிரு, அங்க போய் பழனி பாத்துக்கலாம். எங்க இருந்து பாக்க முடியாது? ஐயோ, நான் பழனி கோவில சொல்லலையா? இந்த வீட்டுல பழனின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன நான் பாக்கணும். ஆமா, இருக்கிறான். அவன நான் பாக்கணும்யா? அவன் தான் இல்லையா? எப்படி பாப்பேன்? வந்த உடனே பாப்பேன். அவன் எப்ப வருவான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? அவன் எத்தனை மணிக்கு வருவான்? இன்னைக்கு அவன் வேலைக்கு போலையே. எங்க போனா தெரியலையே. விடிகாலையில கிளம்பி போனான். எங்கடா போறேன்னு கேட்டேன். போகும்போதே கேக்குறியன்னு காரி துப்புனா. சரின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படா வருவேன்னு கேட்டேன். மத்தியானத்துக்குள்ள வருவேன்னு சொன்னான். இங்க ஆயிடுச்சுமா, அவன் போன இடத்துல ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. அப்படிங்க. யோ, எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல தானே மத்தியானம் ஆகும். அப்ப ஏன் இன்னும் வரலாமா? சரி, எதுக்காக அவனை நீ பாக்கணும்னு வெயிட் பண்றேன்? ஒரு முக்கியமான விஷயமா? என்ன பொழுதுபோக்காக பாக்குறதுக்கு அவன் என்ன பொருட்காட்சியா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. உன்கிட்ட எதுக்கு என்ன சொல்லணும்? அவன் தான் இல்லையே, அதனால என்கிட்ட சொல்லு. ஏய், நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், போயிடு. என் ஏரியாவுக்கே வந்து என்னைய போன்னு சொல்றியா? ஏய், ஓ ஏரியா வருதா, நீ யார் வேணாலும் இம்சம் பண்ணுவியா? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல உத வாங்குவேன். ஓகே, நான் கிளம்புறேன்.
ஒரு 82 ரூபீஸ் ஐ மீன் 72 ரூபா குடுக்குறியா? 82 ரூபீஸ் 72 ரூபாயா? எதுக்குயா? நான் கட்டிங் அடிக்கணும்ல, அதுக்கு ஒரு 60, கிளாஸ் வாட்டர் பாக்கெட் ஒரு 10 ரூபா, ஊர்கா ஒரு 2 ரூபா, அப்புறம் இது டிப்ஸ் மா டிப்ஸ் கேப்பா நான் குடுக்க மாட்டேன். சரி சரி, 72 ரூபாய். ஏய், நீ குடிக்கிறதுக்கு நான் ஏன் பணத்தை கொடுக்கணுமா? சரி வா, வட்டிக்கு வாங்கி கொடு. செருப்பு பிஞ்சு ஜாக்கிரத போறாங்க. பழனியை தானே நீ பார்க்க வந்த? பழனி அப்படியே ஸ்ட்ரைட் திருத்தணிக்கு போய், திருத்தணிலிருந்து அப்படியே திருப்பதி போய், திருப்பதியிலிருந்து அப்படியே திருப்பரங்குன்றம் போய், திருப்பரங்குன்றத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா திருச்செந்தூர் போய், அங்கிருந்து அப்படியே ரிட்டர்ன் பழமுதிர்சோலைக்கு வந்து பஞ்சாமிர்தத்தை வாங்கி நல்லா நக்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே சாமியார் ஆயிடுவான். நீ பார்க்க முடியாது, நீ பார்க்கவே முடியாது, நீ பார்க்க முடியாது, நீ பார்க்கவே முடியாது. ஏமா, யாருமா நீ? என் வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறான். நீங்க தான் பழனியா? ஆமா. என்னங்க கல்யாண கோலத்துல வந்து இறங்குறீங்க? காலையில தான் குண்டத்தூர் கோயில்ல எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஏமா, எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு நீங்க வந்துருச்சா? ஏன்பா, உங்களுக்கு சுகுணான்னு ஒருத்தி கூட கல்யாணம் ஆச்சுல்ல? அவளை பத்தி மட்டும் பேசாத, இனிமே அவ கூட வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். என்னப்பா இது, நேத்துதான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நேத்து நைட்டே பண்ண வேண்டியது, மூர்த்த நேரம் இல்ல, அதனாலதான் காலையில பண்ணிக்கிட்டேன். டே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஆமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நானு பண்டரி பாய். ஓ, அந்த லேடிஸ் கிளப் தலைவி நீங்க தானே? புருஷன் குடிச்சா பதிலுக்கு நீயும் குடி அப்படின்னு ஐடியா கொடுத்தது நீ தானா? சொல்லுமா. அது இல்லப்பா, அது என் புருஷன் தினமும் குடிக்கிறாரு, ரொம்ப கொடுமைப்படுறாரு அப்படின்னு என்கிட்ட புலம்புனா, அது ஒன்ன திருத்துறதுக்காக அப்படி ஒரு அழகான ஐடியாவை நான் கொடுத்தேன். ஏமா, நான் அவளை கொடுமை பண்றேன்? இந்த பாரு, கேட்டு தந்துருக்க, நேர உள்ள போ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் என் வீடு, போய் பார்த்துட்டு வா. என்ன, வீட்டை நல்லா பாத்தியா? உள்ள ஏதாவது குறை இருக்கா? அவளுக்காக எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கேன், என் வருமானத்தை மீறி. ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அக்கறையில. என் வருமானம் எவ்வளவு தெரியுமா? மாசம் 15,000 ரூபா. இந்த வீட்டு வாடகை மட்டும் 12,000 ரூபா. மீதியை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? அதனால தினமும் ஓவர் டைம் செய்வேன், சைட்ல கிடைக்கிற வேலையெல்லாம் செய்வேன், மிஷின் மாதிரி உழைப்பேன். ஆனாலும் மனுஷனாச்சே, உடம்பு வலிக்கும், அதுக்காக டெய்லி ஒரு குவாட்டர் அடிப்பேன். அது பிடிக்கலன்னா என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். அந்த மூதேவி வந்து உன்கிட்ட சொல்ல, நீ தப்பான வழிய சொல்ல, அன்னைக்கு அவ குடிச்சிட்டு என்ன என்ன அடி அடிச்சா தெரியுமா? இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் பதறு. அதான், அவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நடந்த எல்லா உண்மை இவகிட்ட சொல்லி இவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவகிட்ட போய் சொல்லு, இனிமே என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. தம்பி 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 தம்பி, அப்படியெல்லாம் நீ அவசரப்பட்டு பேசக்கூடாதுப்பா. அவ உன் கூட தான் வாழணும்னு அடம் பிடிக்கிறா. நான் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. என் புருஷனோட சேர்த்து வெயிலே குடும்பத்தோட வந்து என் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. ஓ,
அப்படியா கதை? நீ தான் ஐடியா கொடுத்த, நீயே அவளை வச்சு காப்பாத்து. தம்பி, தெரியாம ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்டா சாமி, அதுக்காக என்ன மன்னிச்சிடு. அவளை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்து சாமி. அப்ப இவளை என்ன பண்றது? இந்த கல்யாணம் செல்லாதுன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சு விட்டுறேன். என்ன மாதிரி பேசுற? தயவு செஞ்சு என் கூட வர சொல்லுமா. எங்க இவர உங்க கூட அனுப்பிட்டு நான் என்ன பண்றது? இப்பதான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. அங்க போக முடியாது. ஐயோ, புருஷன் வந்தா தான் வீட்டுக்கு போவேன்னு இந்த மூதேவி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா. அந்த படுபாவி ஒரே நாள்ல இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கிறான். யோ, இந்த சிக்கலை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு உள்ள போய் சொன்னா புது நாயை பார்த்த பழைய நாயங்க மாதிரி புலு 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 புலுன்னு புடிச்சிருவாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பண்டு, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரே ஒரு ஆலோசனைய சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டேடி. ஐயோ, நீ தின்ன தீனியெல்லாம் பேனுக்கே போக போறது. சே, இந்தா, ஐயோ, அப்படி வச்சிருக்க பார்த்தாலே. என்ன இவ, குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டா? சொந்த தங்கச்சிக்கு தலை சீவுற மாதிரி சீவரா? மாட்டிக்கிட்டே இருக்காத. ஷூ, தெரியாம உங்ககிட்ட நான் தலைய குடுத்துட்டேன். என்னடி அத்தை சொத்தனுக்கு இது போட்டிருக்கிறது? உங்க நெக்லஸ், இது தலை, இது முடி, இது சீப்பு, நான் உங்களுக்கு வச்சது ஆப்பு. நீ கொஞ்சம் விடுறி கேப். ஐயோ, அதனால நீங்க எல்லாரும் அதெல்லாம் முடியாது. நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பொண்ணோட சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புவோம். ஆமா அத்த, அந்த பையன் திடீர்னு மனசு மாதிரி ஏமாத்திட்டா. ஏ ஏ ஏய், நீ வேற ஏடிஎம்ல ஏத்தி ஏத்தி விடுற. என்னத்த இப்படி பேசுறீங்க? உங்களால தான அத்த இவ பாதிக்கப்பட்டா. அதுக்கு நீங்க தானே பரிகாரம் பண்ணியாகணும். ஏண்டி, பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னேன், அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் தெரியாதேடி. எதுமா, புருஷன் குடிச்சா பொண்டாட்டி குடிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் நல்லதா? இப்படியே ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் குடிச்சிட்டு இருந்தா குடும்பம் எப்படி விளங்கு? எப்படி விளங்குங்கிறேன்?
குடும்பத்தை பத்தினா ஏன் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு அந்த சங்கத்துக்குள்ள பத்து பேர் சுத்துறாங்க பாத்தீங்களா, அதுங்களை ஓட விட்டா எங்க அத்தையும் அடங்கிடுவாங்க. இவளே நம்மள ஓட விடுவா போல இருக்கே. அதெல்லாம் சரிங்க, என் அத்தை பிரச்சனையை இப்ப விடுங்க. சப்போஸ் ஒரு வாரம் ஆனாலும் சரி, நீங்க இங்கேயே தங்கி இருந்து எல்லா பிரச்சனையும் முடிங்க. ஓகே வாங்க, நாம லஞ்ச் ரெடி பண்ணலாம். வாங்க போலாம். ஐயோ அடி பாவி, காலையில இருந்து சிங்கிள் டீ கூட குடிக்காம சுத்திக்கிட்டு இருக்க, இவங்கள என்னமோ சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அடியே வரடி, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம ஏஜ் பாராயி நாட்டுல நிறைய பேர் தெரியறானுங்க. இவ என்னடானா, பொண்டாட்டிய விரட்டின அடுத்த நாளே இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஃபர்ஸ்ட் மேரேஜ் விட இந்த செகண்ட் மேரேஜுக்கு நிறைய பொண்ணு கிடைக்குதோ. சீச்சி சீச்சி, கரும கரும, இந்த கதையில நமக்கு எதுக்கு, நம்ம பிரச்சனையை யோசிப்போம். ஐயோ புருஷன் வந்தா தான் போவேன்னு இவ அடம் பிடிக்கிறா, வரவே மாட்டேன்னு அவ அடம் பிடிக்கிறான். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? அடியே பண்டு, உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? வலிய போய் வம்பலியே மாட்டேங்கிறியே. ஐயோ நீ என்னைக்குதான் திருந்த போறியோ? என்ன பண்றது? கரெக்ட், அதான் வழி. சாத்விகமா பேசி பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வன்முறையை கையாளணும். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தை எல்லாம் ஹலோ மேடம். டேய் எங்கடா இருக்க மேடம்? என்னது இது, உங்க வீட்ல இருந்து யார் போன் பண்ணாலும் எங்கடா இருக்குன்னு ஆரம்பிப்பீங்களா? வேற எப்படி ஆரம்பிக்கணும்? போன் பண்ணா வணக்கம், நான் இன்னாரு, இன்னார் வீட்ல இருந்து பேசுறேன். நான் இன்னார் கிட்ட பேசணும். இன்னார் எங்க இருக்கீங்க அப்படின்னு மரியாதையா பேசணும். ஓ இன்னாரு இன்னாரா? ஆமா. வீட்டுக்கு வாடா, உன்ன நார் நாரா கிழிக்கிறேன். சாரி மேடம், சொல்லுங்க என்ன மேட்டர். எங்கடா இருக்க? வழக்கம் போல ரோட்ல தான் பொறுக்கி நிக்கிறேன். வீட்டுக்கு வா. அங்க வந்து பொறுக்க சொல்றீங்களா? செருப்பு. வீட்டுக்கு வாடா, முக்கியமான விஷயம் பேசணும். யார்கிட்ட பேசணும்? டேய் வாயால வீணா போன நாயே, உங்ககிட்டடா பேசணும். உடனே வீட்டுக்கு வா. ஓகே மேடம், இந்த உடனே வரேன். என்ன மரியாதை குடுக்கறாங்கனே தெரியலையே, வெரி வெரி பேட். சலோ காய்களை வெட்டி தண்ணிக்குள்ள போடுறியா அத்தா? இத்தனை நாள் தரையில போட்டுட்டு இருந்தேன், எதையோ பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க, வேலை பாருங்க. கத்திய வச்சு ஒழுங்கா காய வெட்டுறி, கண்ணுக்குள்ள கொண்டு வந்துட்டு என்ன அர்ஜென்ட் இருந்தது இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. என்ன இது, வீடு மாறி வந்துட்டேனா? யார் யாரோ இருக்காங்க? பாஸ் வீடுதான், வீடு அப்படியேதான் இருக்கு, ஆளுங்க மட்டும் மாறி இருக்காங்க. சுறுசுறு கம்பிக்கு சுடிதார் போட்ட மாதிரியே ஒண்ணு வருது. ஹலோ யாரு நீங்க? நீங்க யாரு? என்னைய யாருன்னு கேக்குறியா நீ? நீங்க மட்டும் என்ன யாருன்னு கேக்கலாமா? லாஜிக்கான விஷயம் தான். நான் கொலம்பஸ். ஏசி பஸ்ஸா இல்ல நான் ஏசி பஸ்ஸா? நான் ஆமலி பஸ் சொல்லமா, என் பேர் கொலம்பஸ்னு சொன்னேன். ஓ அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரே அந்த கொலம்பஸா? ஆமா. நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க? உன்னை பார்த்த உடனே செத்து இருக்கணும், இன்னும் அப்படியே இருக்கிறது என் தப்புதான். ஆமா, நீ யாருன்னு சொல்லு. அவருடைய பொண்ணு. பொண்ணா? சரி, அவர் யாரு? என்னுடைய அப்பா. ஐயோ அப்பா சரிம்மா, ஆனா அவரு யாரு? நீங்க இந்த மாதிரிலாம் டென்ஷன் பண்ணக்கூடாது. நீ அம்மா, இவர் அப்பா, அது பொண்ணு, இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா மொத்தமா நீங்களா யாரு? மொத்தமா நாங்களா ஒரு குடும்பம் பா. அட போங்கடா, நீங்களும் உங்க குடும்பமும். நீ அவர் பாத்துறீங்களா? இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து நிக்கிறீங்களே, நீங்க யாருக்கு எப்படி சொந்தம்? நீ அத கேக்குறியா? இத அப்பவே கேட்டிருக்கலாம்ல. அததான் அப்ப இருந்து கேட்டுன்னு இருக்கிறேன், உங்களுக்கு தான் புரியல.
உங்க பேர் என்ன? இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன உறவு? ஓ, அப்படி தெளிவா கேளு, இப்ப சொல்றேன் பாரு. ஹலோ மேடம். என்ன மேடம், கன்ஃபியூஷன் மேடம். டேய் என்னடா, போலீஸ்காரங்க மாதிரி அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு இருக்க? ஐயோ, இதுங்களை விசாரிச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கன்ஃபியூஸ் ஆயிடும் மேடம். நீங்களா சொல்லுங்க, இந்த மூணு பேரும் யாரு?